Good morning, students. Now we are going to biology class, 4th chapter, organ and organ system in animals. Previous class we are discussing about nerve system of cockroach. This class we are discussing about excretory system of cockroach. பாடம் 4 விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். இதற்கு முந்தைய உள்ள வகுப்பில் நாம் கரப்பான் பூச்சியின் நரம்பு மண்டலம் பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் கரப்பான் பூச்சியின் கழிவு நீக்கம் மண்டலம் பற்றி பார்ப்போம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். காக்ரோச் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் த மேஜர்லி த மல்பீஜி டிபியூல்ஸ் ஆர் த மெயின் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் த காக்ரோச் விச் ஹெல்ப் ஆஃப் திஸ் த எலிமினேட்டிங் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஃப்ரம் திஸ் த பாடி ஃபார்ம் திஸ் த யூரிக் ஆசிட்ஸ் பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் யூரிக் ஆசிட்ஸ். அதாவது கரப்பான் பூச்சியினுடைய முதன்மை கழிவு நீக்க உறுப்பாக மல்பீஜியின் நுண்குழல்கள் செயலாற்றுகின்றன. ஸோ தைய மல்பீஜியின் டிபியூல்ஸ் இஸ் த மேஜர் ஆர் த மெயின் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் தி காக்ரோச். உடலில் உள்ள நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை யூரிக் அமில வடிவத்தில் இவை வெளியேற்றுகின்றன. யூரிக் அமில வடிவத்தில் வெளியேற்றுகின்றன. இந்த காக்ரோச் இஸ் த எக்ஸ்கிரேட் த யூரிக் ஆசிட் ஸோ இஸ் ஆல்சோ நவுன் அஸ் தி யூரிக்கோட்டிலிக் யூரிக்கோட்டிலிக் யூரிக் அமிலமாக கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதனால் கரப்பான் பூச்சிகள் யூரிக்கோட்டிலிக் அமில நீக்கிகள் எனப்படுகின்றன. யூரிக்கோட்டிலிக் எக்ஸ்கிரீட் த யூரிக் ஆசிட் ஸோ இட்ஸ் ஆல்சோ நவுன் அஸ் த யூரிக்கோட்டிலிக் அமில நீக்கிகள் எனப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 மார்க் கொஸ்டின். இன் அடிஷன் த ஃபேட் பாடிஸ் நெப்ரோசைட்ஸ் கியூட்டிகில்ஸ் அண்ட் யூரிக்யூஸ் கிளான்ஸ் ஆல்சோ இஸ் த எக்ஸ்கிரீட்ரி இன் ஃபங்க்ஷன். கூடுதலாக கொழுப்பு உறுப்புகள் நெப்ரோசைட்டுகள் கியூட்டிகில்கள் மற்றும் யூரிக்கோஸ் சுரப்பிகள் ஆகியவையும் கழிவு நீக்கத்திற்கு உதவுகின்றன. த மல்பீஜியன் டிபியூல்ஸ் ஆர் தி தின் லாங் அண்ட் ஃப்ளமெண்டஸ் எல்லோ கலர்டு ஸ்ட்ரக்சர் அட்டாச்ட் அட் த ஜங்ஷன் ஆஃப் தி மிட்கட் அண்டு கைன்கட் அதாவது மல்பீஜியன் நுண்குழல்கள் பொதுவாக மெல்லிய நீண்ட நூலலை போன்ற வடிவத்துடன் மஞ்சள் நிறமாக காணப்படுகின்றன இக்குழல்கள் உணவு பாதையின் நடுக்குடல் மற்றும் பின்குடல் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளன. த ஜங்ஷன் பிட்வீன் திஸ்தைய மிட்கட் அண்டு கைன்கட் அதாவது நடுக்குடல் மற்றும் பின்குடல் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளன. தேர் ஆர் த அபவுட் த 100 to 150 நம்பர் அண்ட் ஆர் த ப்ரெசன்ட் இன் த 6 to 9 bundles. 100 to 150 இந்த நுண்குழல்கள் 6 to 9 தொகுப்புகளாக உள்ளன. ஹேவிங் திஸ் தேம் ப்ரெசன்ட் த 6 to 9 bundles 6 to 9 தொகுப்புகளாக உள்ளன. த ஈச் டிபுல்ஸ் த லைன்ட் பை த கிளாண்ட்லார் அண்ட் த சிலியேட்டட் செல்ஸ் அண்ட் த வேஸ்ட் இஸ் த எக்ஸ்கிரீட்ரி த்ரூ திஸ் த கைன்கட் அதாவது ஒவ்வொரு நுண்குழலும் சுரப்பு செல்கள் மற்றும் குற்றிலை செல்களை கொண்டவை கிளாண்ட்லார் அண்டு சிலியேட்டட் செல்ஸ் த வேஸ்ட் இஸ் த எக்ஸ்கிரீட்டட் அவுட் த்ரூ த கைன்கட். ஒவ்வொரு நுண்குழலும் சுரப்பு செல்கள் மற்றும் குற்றிலை செல்களை கொண்டவை. இவற்றால் சேகரிக்கப்படும் கழிவுகள் பின்குடல் வழியாக வெளியேற்றப்படுகின்றன. த எக்ஸ்கிரீட் த்ரூட் த கைன்கட் பின்குடல் வழியாக வெளியேற்றப்படுகின்றன. த கிளாண்ட்லார் செல்ஸ் ஆஃப் த மல்பீஜியன் டிபியூல்ஸ் அப்சார்ப் த வாட்டர் சால்ட் அண்டு நைட்ரோஜினஸ் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ஃப்ரம் த ஹீமோலிம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தம் இன்டு த லியூமன் ஆஃப் த டிபியூல்ஸ் மல்பீஜியன் நுண்குழல்கள் உள்ள சுரப்பு செல்கள் நீர் உப்பு மற்றும் நைட்ரஜன் கழிவுகளை ஹீமோலிம்பிலிருந்து பிரித்தெடுத்து நுண்குழலின் உட்பகுதிக்கு அனுப்புகிறது. This is the important for this. The glandular cells of the Malpighian tubules absorb the water, salt and nitrogenous waste from the hemolymph and they transfer them into the lumen of the tubules. அதாவது
இவற்ற மல்பீஜிய நுண்குழல்களில் உள்ள சுரப்பு செல்கள் நீர், உப்பு மற்றும் நைட்ரஜன் கழிவுகளை ஹீமோலிம்பிலிருந்து பிரித்தெடுத்து நுண்குழலின் உட்பகுதிக்கு அனுப்புகிறது. லியூமன் நுண்குழலின் உட்பகுதிக்கு அனுப்புகிறது. This is the importance of this. Then the cells of this the tubules absorb the water and secrete the inorganic salt. Inorganic salt. நுண்குழலின் செல்கள் நீர் மற்றும் கனிம உப்புகள் இன்ஆர்கானிக் சால்ட் நீர் மற்றும் கனிம உப்புகளை மீண்டும் உறிஞ்சுகின்றன. த வாட்டர் செட் இன் த இன்ஆர்கானிக் சால்ட் இஸ் த ரீஅப்சார்ப் த டிபியூல்ஸ். நுண்குழலின் செல்கள் நீர் மற்றும் கனிம உப்புகளை உப்பு கழிவுகளை மீண்டும் உறிஞ்சுகின்றன. பை த கன்ட்ராக்ஷன் ஆஃப் திஸ் த டிபியூல்ஸ் த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் த புஷ் இன்டு திஸ் த இலியம் புஷ் இன்டு த இலியம் வேர் மோர் வாட்டர் இஸ் த ரீஅப்சார்ப். அதே சமயத்தில் உள்ள நுண்ணிலைகள் சுருங்குவதனால் நைட்ரஜன் கழிவுகள் சிறுகுடல் பகுதிக்கு கடத்தப்பட்டு அதிகப்படியான நீர் உறிஞ்சப்படுகிறது. த கன்ட்ராக்ஷன் ஆஃப் த டிபுல்ஸ் த நைட்ரஜனஸ் வேஸ்ட் இஸ் த புஸ்ட் இன் டு த இலியம் புஸ்ட் இன் டு த இலியம். அதே சமயத்தில் நுண்ணிலைகள் சுருங்குவதனால் நைட்ரஜன் கழிவுகள் சிறுகுடல் பகுதிக்கு கடத்தப்படுகிறது. Then the where more water is the reabsorbed. அதிகப்படியான நீர் உறிஞ்சப்படுகிறது. It move into the air, rectum and almost the solid uric acid is the excreted along with the fecal matter. Excreted along with the fecal matter. மீதமுள்ள கழிவுப் பொருட்கள் மலக்குடலுக்குள் செல்லும்போது ஏறத்தாழ திடத்தன்மை பெற்ற யூரிக் அமிலம் மலக்கழிவோடு சேர்ந்து வெளியேறுகின்றன. The solid uric acid is the excreted along with the fecal matter. It is move into the rectum and almost solid uric acid is excreted along with the fecal matter. மீதமுள்ள கழிவுப் பொருட்கள் மலக்குடலுக்குள் செல்லும்போது ஏறத்தாழ திடத்தன்மை பெற்ற யூரிக் அமிலம் மலக்கழிவோடு சேர்ந்து வெளியேற்றப்படுகின்றன. திஸ் இஸ் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். இவை கரப்பான் பூச்சினுடைய கழிவு மண்டலம் ஆகும். த மார்சல்லோ மல்பீஜி த டிஸ்கிரைப் த டிபியூல்ஸ் அண்டே கால்ட் தம் த வாசா வெர்கோசிஸ் The Meckel later called them the Malpighian tubule. Malpighian tubule. அதாவது நடுக்குடலுக்கும் பின்குடலுக்கும் இடையே உள்ள நுண்குழல்களை மார்சல்லோ மால்பீஜி என்பவர் முதலில் விளக்கினார். அப்போது அவற்றை வாசா வெரிகோஸ் என்று அழைத்தார். பிற்காலத்தில் மெக்கல் என்பவர் அவற்றை மல்பீஜிய நுண்குழல்கள் என்று அழைத்தார். மல்பீஜிய நுண்குழல்கள் என்று அழைத்தார். நவ் கம் டு த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். த காக்ரோச் இஸ் த டயேசியஸ் ஆர் த யூனிசெக்ஸுவல் டயேசியஸ் ஆர் த யூனிசெக்ஸுவல் கரப்பான் பூச்சியினுடைய ஒரு இனப்பெருக்க மண்டலம். கரப்பான் பூச்சி ஒருபால் உயிரியாகும். இதில் ஆண் பெண் உயிர்கள் தனித்தனியாக உள்ளன. டயேசியஸ் தனித்தனியாக காணப்படுகின்றன. யூனிசெக்ஸுவல் டயேசியஸ் ஆர் த யூனிசெக்ஸுவல் ஒருபால் உயிரி ஆண் பெண் வந்து தனித்தனியாக காணப்படுகின்றன. தே ஹாவ் த டெவலப்டு த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இவற்றுடைய இனப்பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளன. த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இவற்றில் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஓரிணை விந்தகங்கள் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வாஸ் டெஃபரன்சியா ஓரிணை விந்து நாளங்கள் எ பேர் ஆஃப் வாஸ் டெஃபரன்சியா ஓரிணை விந்து நாளங்கள் அண்ட் எஜாக்குலேட்ரி டக்ட் விந்து உந்து நாளம் யூட்ரிகுலார் கிளாண்ட் காளான் வடிவ சுரப்பி யூட்ரிகுலார் கிளாண்ட் அண்டு பாலிக் கிளாண்ட் காங்க்ளோபெட் சுரப்பி அல்லது பாலிக் சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா புற ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஸோ திஸ் ஆர் ஆல் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் காக்ரோச். இவைகள் ஆண் கரப்பான் பூச்சினுடைய
ஆண் இனப்பெருக்க உறுப்புகளாகும். ஆண் கரப்பான் பூச்சின் ஆண் இனப்பெருக்க உறுப்புகளாகும். A pair of their three lobe testes lies on the lateral side of the fourth and sixth abdominal segment. அப்டாமினல் செக்மெண்ட். மூன்று கதுப்புகளை உடைய மூன்று கதுப்புகளை கொண்ட ஓரிணை விந்தகங்கள் நாலு மற்றும் ஆறாவது வயிற்றுக்கண்டங்களின் பக்கவாட்டில் பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகின்றன. பக்கவாட்டில் பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகின்றன. ஃப்ரம் த ஈச் டெஸ்டிஸ் அரைஸ் தேர் தின் வாஸ் டெஃபரன்ஸ். தின் வாஸ் டெஃபரன்ஸ். ஒவ்வொரு விந்தகத்திலிருந்தும் உருவாகும் மெல்லிய விந்து நாளம் விந்து பைகள் வழியாக விந்து உந்து நாளத்தில் திறக்கிறது. த ஃப்ரம் த ஈச் டெஸ்டிஸ் அரைசஸ் த தின் வாஸ் டெஃபரன்ஸ் விச் ஓப்பன் த இஜாக்குலேட்டரி டக்ட். இஜாக்குலேட்டரி டக்ட்னா விந்து நாளத்திலிருந்து விந்து பைகள் வழியாக விந்து உந்து நாளத்தில் திறக்கிறது. இஜாக்குலேட்டரி டக்ட் த்ரூ த செமினல் வெசிக்கல். த்ரூ த செமினல் வெசிக்கல் விந்து பைகள் வழியாக விந்து உந்து நாளத்திற்கு இஜாக்குலேட்டரி டக்ட் அதில் திறக்கிறது. த இஜாக்குலேட்டரி டக்ட் இஸ் த இலாங்கேட்டட் டக்ட் அண்ட் ஓப்பன் அவுட் பை திஸ் தி மேல் கோனோஃபோர் லைங் த வென்ட்ரல் டு த ஆனஸ். வென்ட்ரல் டு த ஆனஸ். அது நீண்ட விந்து உந்து நாளம் உயிரியின் மலப்புழைக்கு கீழ் உள்ள ஆண் இனப்பெருக்க துளையில் திறக்கிறது. ஆண் இனப்பெருக்க துளையில் திறக்கிறது. கோனோஃபோர் ஆண் இனப்பெருக்கத்துளை. த இஜாக்குலேட்டரி டக்ட் இஸ் த இலாங்கேட்டட் டக்ட் விச் ஓப்பன் அவுட் பை திஸ் த மேல் கோனோஃபோர் லைங் த வென்ட்ரல் டு த ஆனஸ். வென்ட்ரல் டு த ஆனஸ். நீண்ட விந்து உந்து நாளம் உயிரியின் மலப்புழைக்கு கீழ் உள்ள ஆண் இனப்பெருக்கத்துளையில் திறக்கிறது. ஆண் இனப்பெருக்கத்துளையில் திறக்கிறது. கோனோஃபோர் ஆண் இனப்பெருக்கத்துளை. த யூட்டிகுலார் ஆர் த மஸ்ரூம் ஷேப்டு கிளாண்ட் இஸ் தி லார்ஜ் அக்சசரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். லார்ஜ் அக்சசரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். அதாவது காளான் வடிவ சுரப்பி அல்லது யூட்டிகுலார் சுரப்பி ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடன் இணைந்த ஒரு பெரிய துணை இனப்பெருக்க சுரப்பி ஆகும். அக்சசரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் இஸ் எ லார்ஜ் அக்சசரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். இவை பெரிய துணை இனப்பெருக்க சுரப்பியாகும். பெரிய துணை இனப்பெருக்க சுரப்பியாகும். விச் ஓப்பன் இன் டு த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் திஸ் த இஜாக்குலேட்டரி டக்ட். ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த இஜாக்குலேட்டரி டக்ட். இவை விந்து உந்து நாளத்தின் முன்பகுதியில் திறக்கிறது. ஆன்டீரியர் பார்ட் விந்து உந்து நாளத்தின் முன்பகுதியில் திறக்கிறது. விச் ஓப்பன் இன் டு த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த இஜாக்குலேட்டரி டக்ட் விந்து உந்து நாளம். த செமினல் வெசிக்கிள்ஸ் ஆர் த ப்ரெசன்ட் ஆன் த வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த இஜாக்குலேட்டரி டக்ட். செமினல் வெசிக்கிள் விந்தணுக்களை சேமிக்கும் விந்து பைக்கள். விந்து பைகள் செமினல் வெசிக்கல் விந்து பைகள். இவை உந்து நாளத்திற்கு வயிற்றுப்பகுதியில் அமைந்துள்ளது. த வென்ட்ரல் சைட் த வயிற்றுப்பகுதியில் அமைந்துள்ளது. த வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் த இஜாக்குலேட்டரி டக்ட். இஜாக்குலேட்டரி டக்ட். த திஸ் த சாக்ஸ் த ஸ்டோர் இட் த ஸ்போம் இன் டு த ஃபார்ம் ஆஃப் திஸ் த பண்டில் இஸ் நவுன் அஸ் த ஸ்பெர்மட்டோஃபோர். திஸ் சாக்ஸ் இஸ் த ஸ்டோர் த ஸ்போம் இன் த ஃபார்ம் ஆஃப் பண்டில்ஸ் இஸ் கால்ட் அஸ் த ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த டூ மார்க் கொஸ்டின். ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ் த விந்தணுக்களை விந்து விந்தணுக்கள் விந்து பையில் ஸ்பெர்மட்டோஃபோர் என்னும் கற்றையாக சேமிக்கப்படுகின்றன. விந்தணுக்கள் விந்து பையில் ஸ்பர்மட்டோபோர்கள் என்னும் கற்றைகளாக சேமிக்கப்படுகின்றன. திஸ் த சாக்ஸ் த ஸ்டோர் இன் த ஸ்போம் இன் ஃபார்ம் ஆஃப் த பண்டில்ஸ் கால்ட் அஸ் த ஸ்பர்மட்டோபோர்ஸ். த டக்ட் த பேலிக் ஆர் த காங்க்ளோபட் கிளான்ஸ் ஆல்சோ த ஓப்பன் நியர் த கோனோஃபோர். ஓப்பன் நியர் த கோனோஃபோர். காங்க்ளோபட் சுரப்பி அல்லது பேலிக் சுரப்பி இனப்பெருக்க துளையின் அருகில் திறக்கின்றன. ஓப்பன் நியர் த கோனோஃபோர். கோனோஃபோர்னால் இனப்பெருக்கத்துளை. இனப்பெருக்கத்துளை அருகில் திறக்கின்றன. த ஹூஸ் த ஃபங்க்ஷன் த அன்சர்டைன் ஆனால் இதனுடைய பணி இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. த சரவுண்டிங் த மேல் ஜெனிட்டல் ஓப்பனிங் ஆர் த ஃபியூ கண்டினியூஸ் அண்ட் ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் கால்டஸ் த பாலோமியர்ஸ் ஆர் த கோனோஃபோஃபைசிஸ் விச் ஹெல்ப் இன் திஸ் த காப்புலேஷன். விச் ஹெல்ப் இன் த காப்புலேஷன்.
புணர்ச்சியின் துணை புரிவதற்காக கைட்டிலான சமச்சீரற்ற வடிவம் கொண்ட ஃபாலோமியர் கைட்டினஸ் ஃபியூ கைட்டினஸ் சமச்சீரற்ற வடிவம் ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் புணர்ச்சியின் போது துணை புரிவதற்கான கைட்டிலான சமச்சீரற்ற வடிவம் கொண்ட ஃபாலோமியர் சமச்சீரற்ற வடிவம் கொண்ட ஃபாலோமியர் த சரவுண்டிங் த மேல் ஜெனிட்டல் ஓப்பனிங் ஆர் தி ஃபியூ கைட்டினஸ் அண்ட் ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் கால்டஸ் த ஃபாலோமர்ஸ் ஃபாலோமியர்ஸ் அல்லது கொனப்போஃபைசிஸ் ஆண் இனப்பெருக்க துளை அருகே உள்ளன. திஸ் இஸ் த ஆண் இனப்பெருக்கத்துறை அருகே உள்ளன ஃபாலோமியர் அல்லது ஆண் இனப்பெருக்கத்துறை அருகே காணப்படுகின்றன. சமச்சீரற்ற வடிவம் கொண்ட கைட்டிலான சமச்சீரற்ற வடிவம் கொண்ட ஃபாலோமியர் ஆண் இனப்பெருக்கத்துறையால் அருகே காணப்படுகின்றன. ஒரு போலி ஆண்குறி உறுப்பா ஒரு போலி ஆண்குறி உறுப்பும் காணப்படுகின்றன. ஒரு போலி ஆண்குறி உறுப்பும் சூடோபினிஸ் சூடோபினிஸ் ஆல்சோ ஹேவிங் இஸ் யூஸ்டு ஃபார் த காப்புலேஷன் இவை புணர்ச்சிக்கு பயன்படுகிறது. காப்புலேஷன்னா புணர்ச்சி புணர்ச்சிக்கு உறுதுணையாக காணப்படுகின்றது. இவற்றுடன் இந்த சூடோ பீனிஸ் ஆல்சோ போலி ஆண்குறி உறுப்பும் காணப்படுகின்றன. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் இவை ஆண் இனப்பெருக்க கரப்பான் பூச்சியினுடைய ஆண் இனப்பெருக்க உறுப்பு மண்டலமாகும். Now come to this the diagram. This is the structure of this the male reproductive system of cockroach. Male reproductive system of cockroach. Male reproductive system of cockroach. This is the testis. The testis have this the fourth and the sixth abdominal segment. The testis, அதாவது விந்தகம் நாலிலிருந்து ஆறாவது கண்டம் வரை இந்த விந்தகங்கள் காணப்படுகின்றன. Then have this the phallic gland, phallic சுரப்பி. Then the small tubules, small tubules, சிறு நுண்குழல்கள், small tubules. Then large tubules, நீண்ட நுண்குழல்கள். தென் செமினல் வெசிக்கிள் சென்ட்ரலி ஹாவ் த செமினல் வெசிக்கிள் விந்துப்பை. தென் வாஸ் டெஃபரன்ஸ் எ பேர் ஆஃப் வாஸ் டெஃபரன்ஸ் விந்து நாளம். தென் இஜாக்குலேட்டரி டக்ட் விந்து உந்து நாளம். தென் ரைட் பேலோமியஸ் வலது பேலோமியஸ் திஸ் இஸ் த லெஃப்ட் பேலோமியஸ் இடது பேலோமியர் வென்ட்ரல் ஃபாலோமியஸ் வயிற்றுப்புற ஃபாலோமியஸ் ஆனல் சர்க்கஸ் மலப்புளை தண்டு காடல் ஸ்டைல் மலவாய் நீட்சி சூடோபினிஸ் போலி ஆண்குறி உறுப்பு போலி ஆண்குறி உறுப்பு. ஸோ திஸ் ஆர் ஆல் திஸ் தேர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் male reproductive system of cockroach. Then the two glands also have, I already told you, one is having this the mushroom shaped gland or the utricula. இரண்டு துணை சுரப்பிகள் காணப்படுகின்றன. அவற்றில் utriculus or the mushroom shaped gland, this is the large accessory reproductive gland. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் கரப்பான் பூச்சின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இரண்டு சுரப்பிகள் காணப்படுகின்றன. ஒன்று காளான் வடிவ சுரப்பி அல்லது யூட்ரிகுலார் சுரப்பி காணப்படுகின்றன. திஸ் இஸ் த ஓப்பன் இன் டு திஸ் தி ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த இஜாக்குலேட்டரி டக்ட் இஜாக்குலேட்டரி டக்ட் இவை விந்து உந்து நாளத்தின் முன்பகுதியில் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த இஜாக்குலேட்டரி டக்ட் இஸ் த ஓப்பன் விந்து விந்து உந்து நாளத்தின் முன்பகுதியில் திறக்கிறது. Another one of this, having this the conglobate glands or the phallic glands. Another one is known as the மற்றொரு சுரப்பி conglobate சுரப்பி அல்லது phallic சுரப்பி எனப்படுகிறது. ஆனால் இதனுடைய பணி இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. The conglobate or the phallic glands
The functions, the uncertain. The whose the function is the uncertain. இது வரைக்கும் அதனுடைய பணி கண்டறியப்படுவது இல்லை. So have the two glands having. One is the mushroom shaped glands or the utricles. ஒரு சுரப்பி காளானுடைய சுரப்பி அல்லது utricular சுரப்பி இவை விந்து உந்து நாளத்தின் முன்பகுதியில் இணைகிறது. The stored the sperm. The bundle is called as the spermatophores. பிறகு விந்துக்களை விந்து பைகளில் செமினல் வெசிக்கல் விந்து பைகளில் சேகரிக்குவதற்கு பயன்படுகிறது. கற்றைகளாக சேமிக்கப்படுகின்றன. தென் செகண்ட் ஒன் இஸ் இஸ் நவுன் அஸ் த பாலிக் ஆர் த காங்குளோபெட் கிளான்ஸ். அடுத்த சுரப்பி காங்குளோபெட் சுரப்பி அல்லது பாலிக் சுரப்பி இதனுடைய பணி கண்டறியப்படவில்லை. திஸ் ஃபங்க்ஷன் ஹூஸ் ஃபங்க்ஷன் இஸ் த அன்செட்டைன் இதனுடைய பணி கண்டறியப்படவில்லை. த நெக்ஸ்ட் கோட் இஸ் தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். The female reproductive system of cockroach consists of a pair of ovaries. ஓரினை அண்டகங்கள் அண்ட கால்வாய். The female reproductive consists of this a pair of ovary. கரப்பான் பூச்சினுடைய பெண் இனப்பெருக்க மண்டலம் ஓரினை அண்டகங்கள் வெஜைனா கலவி கால்வாய் ஜெனிட்டல் பவுச் இனப்பை கொல்லிட்ரில் கிளான்ஸ் கொல்லிட்ரில் சுரப்பி ஸ்பெர்மா தீக்கே விந்து கொல்பை திஸ் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பெண் கரப்பான் பூச்சினுடைய புற இனப்பெருக்க உறுப்பு இவைகள் பெண் கரப்பான் பூச்சினுடைய இனப்பெருக்க உறுப்புகளாகும். These are all this the consists of the female reproductive organs. Female reproductive organs. A pair of ovaries that lies the laterally second and sixth abdominal segment. Sixth abdominal segment. Second and sixth abdominal segment. அதாவது ஓரினை அண்டகங்கள் இரண்டிலிருந்து ஆறாவது வயிற்று கண்டங்களின் பக்கவாட்டில் பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகின்றன. The each ovary formed of the group of 8 ovarian tubules are the ovarioles. Ovarian tubules are the ovarioles. ஒவ்வொரு அண்டகமும் 8 அண்டக குழல்களால் ஆனவை. 8 அண்டக குழல்கள் ovarian tubules are the ovarioles. ஒவ்வொரு அண்டகமும் 8 அண்டக குழல்களால் ஆனவை. The each ovary formed is the group of 8 ovarian tubules are the ovarioles. The contain the chain of the developing the ova. Contain the chain of the developing ova. இதனுள் தொடர் வரிசையில் வளர்ச்சியும் முட்டைகள் உள்ளன. வளர்ச்சியடையும் முட்டைகள் காணப்படுகின்றன. இதனுள் தொடர் வரிசையில் வளர்ச்சியடையும் முட்டைகள் காணப்படுகின்றன. The developed the contain this the chain developing the ova. The lateral oviducts of the each ovary unite to a broad median common oviduct is known as the vagina. ஒவ்வொரு அண்டகத்தின் பக்கத்திலும் உருவாகும் அண்ட நாளங்கள் உடலின் மையப்பகுதியில் ஒன்றிணைந்து பொது நாளம் எனப்படும் கலவி நாளத்தை தோற்றுவிக்கிறது. வஜைனா கலவி நாளம். ஸோ த லேட்ரல் ஓவிடக்ட் ஆஃப் த ஈச் ஓவரி யுனைட் இன்டு த ப்ராட் மீடியன் காமன் ஓவிடக்ட் அண்ட பொது நாளம் எனப்படும் வஜைனா உருவாகிறது. த ப்ராட் மீடியன் காமன் ஓவிடக் நவுனஸ் திய வெஜைனா கலவி நாளத்தை தோற்றுவிக்கிறது. விச் ஓப்பன் இன் டு த ஜெனிட்டல் சேம்பர். கலவி நாளம் இனப்பையில் திறக்கிறது. ஜெனிட்டல் சேம்பர்னா இனப்பை இனப்பையில் திறக்கிறது. த வெர்டிக்கல் ஓப்பனிங் ஆஃப் திஸ் த வெஜைனா இஸ் திய ஃபீமேல் ஜெனிட்டல் போர். வெர்டிக்கல் ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா இஸ் த ஃபீமேல் ஜெனிட்டல் போர். கலவி நாளத்தின் செங்குத்து பிளவே பெண் இனப்பெருக்க துளை எனப்படுகிறது. வெர்டிக்கல் ஓப்பனிங் செங்குத்து பிளவு. கலவி நாளத்தினுடைய வெர்டிக்கல் ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா இஸ் த ஃபீமேல் ஜெனிட்டல் போர்.
கலவை நாளத்தினுடைய செங்குத்து பிளவே இனப்பெருக்க துளை எனப்படுகிறது. A pair of spermatheca is the present the sixth segment. ஆறாவது வயிற்றுக்கண்டத்தில் உள்ள ஓர் இணை விந்துக்குள் பைகள் இனப்பையின் முதுகுப்புறத்தில் மையமாக மையத்துளை வழியாக திறக்கிறது. த பிரசன் த சிக்ஸ்த் செக்மெண்ட் ஏ பேர் ஆஃப் ஸ்பெர்மாத்திகே பிரசன் இன் த சிக்ஸ்த் செக்மெண்ட் விச் ஓப்பன் பை அ மீடியன் அப்பேச்சர் இன் த டார்சல் வால் ஆஃப் த ஜெனிட்டல் பவுச் டார்சல் வால் ஆஃப் த ஜெனிட்டல் பவுச் ஆறாவது வயிற்றுக்கண்டத்தில் உள்ள ஓரினை விந்து கொள்பைகள் இனப்பையின் முதுகுப்புறத்தில் உள்ள மையத்துளை வழியாக திறக்கிறது. டியூரிங் த காப்புலேஷன் ஆஃப் தி ஓவா டிசன் டு த ஜெனிட்டல் சாம்பர் வேர் த ஃபர்டிலைஸ்டு பை த ஸ்போம் ஃபர்டிலைஸ்டு பை த ஸ்போம் கலவியின் போது அண்டங்கள் இனப்பைக்குள் விழுகின்றன. பின்னர் அங்கு விந்து செல்களால் கருவுறுகின்றன. த ஓவா டிசன்ட் விழுதல் ஓவா டிசன்ட் டு த ஜெனிட்டல் சேம்பர் வேர் தே ஆர் த ஃபர்டிலைஸ்டு பை த ஸ்போம் ஃபர்டிலைஸ்டு பை த ஸ்போம் கலவியின் போது அண்டங்கள் இனப்பைக்குள் விழுகின்றன. பின்னர் அங்கு விந்து செல்களால் கருவுறுகின்றன. A pair of white and branched colliteal gland. White and branched colliteal gland. Colliteal gland the present behind the ovaries form a hard egg case called as the oothika. Around the egg. அரவுண்ட் த எக்கு அதாவது கலவியின் போது அண்டங்கள் இனப்பைக்குள் விழுகின்றன. பின்னர் அங்கு விந்து செல்களால் கருவுறுகின்றன. நன்கு கிளைத்த ஓர் இணை வெண்ணிற கொள்ளேற்றில் சுரப்பிகள் அண்டகத்தின் பின்பகுதியில் உள்ளது. இச்சுரப்பியே கருமுட்டைகளை பாதுகாக்கும் ஊத்திக்கா என்னும் கருமுட்டை கூட்டை சுரக்கிறது. ஊத்திக்கா திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின்ஸ். ஊத்திக்கா என்னும் கருமூட்டை கூட்டை சுரக்கிறது. ஊத்திக்கா என்னும் கருமூட்டை கூட்டை சுரக்கிறது. எ பேர் ஆஃப் ஒயிட் அண்ட் பிரான்ச்டு கொல்லீட்ரியல் கிளான்ஸ் த ப்ரெசன்ட் பிகைண்ட் த ஓவரிஸ் ஃபார்ம் எ ஹார்டு எக்ஸ் கால்ட் அஸ் த ஊத்திக்கா அரவுண்டு த எக்ஸ் அரவுண்டு த எக்ஸ் A pair of colliteal glands. அதாவது நன்கு கிளைத்த ஓர் இணை வெண்ணிற கொல்லிட்டில் சுரப்பிகள் அண்டகத்தின் பின்பகுதியில் உள்ளது. இச்சுரப்பியை கருமுட்டைகளை பாதுகாக்கும் ஊத்திக்கா என்னும் கருமுட்டை கூட்டை சுரக்கிறது. ஊத்திக்கா என்னும் கருமுட்டை கூட்டை சுரக்கிறது. ஊத்திக்கா திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின். தென் த ஜெனிட்டல் பவுச் இஸ் த ஃபார்ம்டு பை த செவன்த் எயித் நைன்த் அப்டாமினல் ஸ்டெர்னா அப்டாமினல் ஸ்டெர்னா படகு வடிவமான இனப்பை 7, 8 மற்றும் 9 வயிற்றுக்கண்டத்தின் தகடுகளால் உருவாக்கப்பட்டதாகும். த ஜெனிட்டல் பவுச் ஃபார்ம்டு பை த செவன்த் எயித் நைன்த் அப்டாமினல் ஸ்டெர்னா த ஜெனிட்டல் பவுச் ஹாவ் த டூ சாம்பர்ஸ் ஜெனிட்டல் பவுச் ஹாவ் த டூ சாம்பர்ஸ் ஏ ஜெனிட்டல் சாம்பர் இன் விச் த வெஜைனா The opening into the oothecal chamber, where the oothica is the formed. Oothica is the formed. அதாவது இனப்பை இரு அறைகளாக பிரிக்கப்படுகிறது. இனப்பை வந்து இரு அறைகளாக பிரிக்கப்படுகிறது. The genital chamber, the genital pouch has the two chamber. இனப்பை genital pouchனா இனப்பை. The genital pouch has the two chamber. இனப்பை வந்து இரு அறைகளாக பிரிக்கப்படுகிறது. எ ஜெனிட்டல் சாம்பர் இன்டு விச் எ வெஜைனா ஓப்பன் அண்ட் த ஊத்திக்கல் சாம்பர் வேர் ஊத்திக்கா ஆர் த ஃபார்ம் ஒன் இஸ் ஹாவ் த ஜெனிட்டல் சாம்பர் அதாவது இனப்பை வந்து இரு அறைகளாக பிரிக்கப்படுகிறது. கலவி நாளம் திறக்கும் அறை இனப்பெருக்கம் அறை இவை ஒன்றும் அதாவது இனப்பெருக்க அறை த டூ சாம்பர் த ஜெனிட்டல் பவுச் ஹாவ் த டூ சாம்பர் இனப்பை இரு அறைகளாக பிரிக்கப்படுகிறது. த ஜெனிட்டல் சாம்பர் இன் த ஜெனிட்டல் சாம்பர் இன் டு விச் த வெஜைனா ஓப்பன்ஸ் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா
The கலவினாலும் திறக்கும் அறை இனப்பெருக்க அறை genital chamber. This is the one chamber. In this the genital chamber into which the vagina open. The இனப்பெருக்க அறை கலவினாலும் திறக்கும் அறை என்றும். Then another one is this ஊத்திக்கல் chamber where the ஊத்திக்கா is the form. மற்றொன்று கருமுட்டையை உருவாக்கும் அறை கருமுட்டை கூடு உருவாக்கும் அறை கருமுட்டை கூடு அறை என்று அழைக்கப்படுகிறது கருமுட்டை கூடு அறை த ஊத்திக்கல் சாம்பர் வேர் த ஊத்திக்கா ஆர் த ஃபார்ம் இப்போ ஊத்திக்கல் சாம்பர் அப்போ டூ சாம்பர்ஸ் ஹேவிங் ஒன் இஸ் த ஜெனிட்டல் சாம்பர் அனதர் ஒன் இஸ் த ஊத்திக்கல் சாம்பர் அனதர் ஒன் இஸ் த ஊத்திக்கல் சாம்பர் ஜெனிட்டல் பவுச் இனப்பை வந்து இரண்டு அறைகளாக காணப்படுகின்றன ஜெனிட்டல் பவுச்னா இனப்பை இரண்டு அறைகளாக காணப்படுகின்றன ஒன் இஸ் ஹாவ் த ஊத்திக்கல் சாம்பர் ஒன் இஸ் ஹாவ் திஸ் த ஜெனிட்டல் சாம்பர் அனதர் ஒன் இஸ் த ஊத்திக்கல் சாம்பர் த ஜெனிட்டல் பவுச் ஹாவ் த டூ சாம்பர் இனப்பை வந்து இரண்டு அறைகளாக காணப்படுகிறது ஒன் இஸ் ஹாவிங் திஸ் த ஜெனிட்டல் சாம்பர் அதாவது இனப்பெருக்க அறை அனதர் ஒன் இஸ் ஹாவ் திஸ் த ஊத்திக்கல் சாம்பர் மற்றொன்று கருமுட்டை கூடு உருவாகும் அறை கருமுட்டை கூடு உருவாகும் அறை ஸோ ஹாவ் திஸ் த டூ சாம்பர் த த்ரீ பேர்ஸ் ஆஃப் திஸ் த பிளேட் லைக் திஸ் த கைட்டினஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் த கொனோபோபைசிஸ் ஆர் ப்ரெசன்ட் அரவுண்ட் த ஃபீமேல் ஜெனிட்டல் போர் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் அதற்கடுத்து கலவினாலும் திறக்கும் அறை இனப்பெருக்க அறை என்றும் கருமுட்டை கூடு உருவாகும் அறை கருமுட்டை கூடு என்றும் அழைக்கப்படுகின்றன பிறகு பெண் பூச்சியில் மூன்று இணை கைட்டின் ஓடுகள் ஒன்றிணைந்து கொனப்போஃபைசிஸ் என்னும் அமைப்பாக பெண் புலையை சூழ்ந்து காணப்படுகின்றன முட்டையின் பெண் புலையை சூழ்ந்து உள்ளது ஸோ அ த்ரீ பேர்ஸ் ஆஃப் த பிளேட் லைக் த கைட்டின ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் த கொனப்போஃபைசிஸ் ஆர் ப்ரெசன்ட் அரவுண்ட் த ஃபீமேல் ஜெனிட்டல் போர் பெண் பூச்சிகளில் மூன்று இணை கைட்டின் ஓடுகள் த்ரீ பேர்ஸ் ஆஃப் த பிளேட் லைக் கைட்டின ஸ்ட்ரக்சர் மூன்று பெண் பூச்சிகளில் மூன்று இணை கைட்டின் ஓடுகள் ஒன்றிணைந்த குணப்போஃபைசிஸ் என்ற அமைப்பாக பெண் புலையை சூழ்ந்து காணப்படுகிறது ஜெனிட்டல் பவுச் திஸ் த குணப்போஃபைசிஸ் த கைட் த ஓவா இன்டு த ஊத்திகா ஓவிபோசிட்டஸ் ஊத்திகா ஓவிபோசிட்டஸ் அதாவது முட்டையிடு வாய் ஓவிபோசிட்டர் முட்டையிடு வாய் என்னும் இது முட்டைகளை முட்டைக்கூட்டிற்குள் செல்ல வழி செய்கிறது முட்டைக்கூட்டிற்குள் செல்ல வழி வைக்கிறது ஓவிபெசிட்டஸ் திஸ் த குணப்போஃபைசிஸ் கைடு த ஓவா இன்டு த ஊத்திகா அஸ் த ஓவிபெசிட்டர் ஊத்திகா அஸ் த ஓவிபெசிட்டர் முட்டையீடு வாயில் என்னும் இது முட்டைகளை முட்டைக்கூட்டிற்குள் செல்ல வழி செய்கிறது கைட் த ஓவா இன்டு த ஊத்திகா முட்டை கூட்டிற்குள் செல்ல முட்டை வாயில் என்னும் இது முட்டை கூட்டிற்குள் செல்ல வழி செய்கிறது திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் தென் த ஊத்திகா இஸ் த டார்க் ரெட் இஸ் பிளாக் த ஊத்திகா இஸ் ஏ டார்க் ரெட் இஸ் டு த பிளாக் ப்ரௌன் த கேப்சூல் அபவுட் த 12 millimeter long, which contain nearly the 16 fertilized eggs and dropped and glued to the suitable surface. Suitable surface. கருப்பான் பூச்சின் கருமுட்டை கூடுகள் ஊத்திக்கா கருமுட்டை கூடுகள் அடர்சிவப்பிலிருந்து கரும்பழுப்பு நிறமுடையவை Dark reddish to the blackish brown. அடர்சிவப்பிலிருந்து கரும்பழுப்பு நிறமுடையவை 12 millimeter நீளமும் 16 முட்டைகளையும் கொண்ட இக்கூடு ஹாவ் த 12 millimeter லாங் அண்ட் கன்சிஸ்ட் நியர்லி 16 ஃபர்டிலைஸ்டு எக்கு 16 முட்டைகளையும் கொண்ட இக்கூடு ஏதாவது பொருளின் மேல் குறிப்பாக உணவுப் பொருட்களின் அருகில் அதிக ஈரப்பதம் மிக்க இடுக்குகள் வெடிப்புகள் அருகில் ஒட்ட வைக்கப்படுகின்றன இஸ் ஹாவிங் திஸ் த நியர்லி த ஃபர்டிலைஸ்டு எக் த டிராப்டு ஆர் த க்ளூடு ஒட்ட வைத்தல் dropped or the glued ஒட்ட வைத்தது to the suitable surface usually crack வெடிப்புகள் ஆர் த சர்வீஸ் ஆஃப் த ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நியர் த ஃபுட் சோர்சஸ் நியர் த ஃபுட் சோர்சஸ்
பொருளின் மேல் குறிப்பாக உணவுத்துவ பொருட்கள் அருகில் அதிக ஈரப்பதம் மிக்க இடுக்குகள் வெடிப்புகள் கிராக் சர்வீஸ் வெடிப்புகள் அருகில் ஒட்ட வைக்கப்படுகிறது க்ளூடு ஒட்ட வைக்கப்படுகிறது ட்ராப்ட் ஆர் த க்ளூடு ஒட்ட வைக்கப்படுகிறது An average each female cockroach is the produce nearly 15 to 14, no, 40. Utica is the lifespan about 1 to 2 years. 1 to 2 years. அதாவது கரப்பான் பூச்சி தன் வாழ்நாளான 1 முதல் 2 ஆண்டுகளில் சுமார் 15 to 40 கருமுட்டை கூடுகளை உற்பத்தி செய்கிறது. The embryonic development. The embryonic development occurs the utica which takes nearly 5 to 13 weeks. 5 to 13 weeks. இக்கூட்டுக்குள்ளே சுமார் 5 முதல் 13 வாரங்கள் கரு வளர்ச்சியடைகிறது கரு வளர்ச்சியடைகிறது The development of the cockroach is the gradual through this the nymphal stage pleuro metabolus. இவற்றில் இதன் கரு வளர்ச்சி இறக்கையற்ற படிநிலைகளை கொண்டிருப்பதால் கரப்பான் பூச்சி பாராமெட்டபாலஸ் என்று அழைக்கப்படுகிறது திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த 2 mark question வாட் இஸ் பாராமெட்டபாலஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த காக்ரோச் கிராஜுவல் த்ரூ த நிம் ஸ்டேஜ் நிம் ஸ்டேஜ்னால் ரெக்கைகளற்ற கருவளர்ச்சி ரெக்கைகளற்ற படிநிலையை கொண்டிருப்பதால் கரப்பான் பூச்சி பாராமெட்டபாலஸ் என் வகையை பாராமெட்டபாலஸ் வகை எனப்படுகிறது த டெவலப்மெண்ட் ஆஃப் த காக்ரோச் இஸ் த கிராஜுவல் த்ரூ திஸ் த நிம் ஸ்டேஜ் ரெக்கைகளற்ற நிலை ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் த பாராமெட்டபாலஸ் த நிம் ரிசம்பிளன்ஸ் த அடல்ட் அண்ட் த அண்டர்கோட் திஸ் த மோல்டிங் அதாவது இவற்றினுடைய முதிர் உயிரிகளை இறக்கைகளற்ற வளர் உயிரிகள் வளர் உருமாற்றத்தின் வழியாக முதிர் உயிரியாகின்றன மோல்டிங் வளர் உருமாற்றம் வளர் உருமாற்றத்தின் மூலமாக தோலுரித்தல் மெட்டமாஃபோசிஸ் வளர் உருமாற்றம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் தைய மோல்டிங் தோலுரித்தல் மூலமாக இவை வளர் உருமாற்றம் அடைந்து முதிர் உயிரியாக மாற்றமடைகின்றன இளம் உயிரிகளில் இறக்கைகள் காணப்படுவதில்லை முதிர் உயிரிகளில் இறக்கைகள் காணப்படுகின்றன ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் த மோல்டிங் இந்த மெட்டமாஃபோசிஸ் தோலுரித்தல் மூலமாக வளர் உருமாற்றத்தின் மூலமாக முதிர் உயிரியாக இறக்கைகளுடைய பூச்சிகளாக மாற்றமடைகின்றன திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இனிஷியலி ஹாவ் த விங்லெஸ் இன்செக்ட் தென் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் தைய மெட்டமாஃபோசிஸ் இன் திஸ் தைய மோல்டிங் த செவரல் மோல்டிங் ஆஃப்டர் தட் இஸ் கம் டு திஸ் திய மெச்சூர்ட் இன்செக்ட் வித் விங்ஸ் வித் விங்ஸ் ஆரம்பத்தில் இறக்கைகளற்ற பூச்சி வளர் உருமாற்றத்தின் மூலமாக தோலுரித்தலின் மூலம் இறுதியாக முதிர்ந்த பூச்சியாக இறக்கைகளுடைய முதிர்ந்த பூச்சியாக வளர் உருமாற்றம் அடைகிறது த நிம் க்ரோஸ் திஸ் த மோல்டிங் த எக்டைசிஸ் த 13 times டு த ரீச் த அடல்ட் ரீச் த அடல்ட் இவ்வாறு முதிர் உயிரியாக மாற்றமடைவதற்கு முன் இறக்கைகளற்ற வளர் உயிரி சுமார் 13 முறை தோலுரிக்கிறது எக்டைசிஸ் 13 முறை இப்போ இறக்கைகளற்ற பூச்சி அந்த நிம்பு 13 முறை தோலுரைத்து 13 times கெட் திஸ் த மோல்டிங் ஃபாலோ த மோல்டிங் எக்டைசிஸ் தென் ஃபைனலி கெட் திஸ் த மெச்சூர்டு வித்து விங்ஸ் இன்செக்ட் இறுதியாக முதிர்ச்சி அடைந்த இறக்கைகளுடன் கூடிய முதிர்ச்சி அடைந்த பூச்சியாக மாற்றமடைகின்றன The many species of the cockroach wild about the 30 cockroach species about the 4,600 are the associated with their human habitats. கரப்பான் பூச்சியில் பெரும்பான்மையான சிற்றினங்கள் பரவலான வகைகளாகும் மொத்தமுள்ள 4,600 இனங்களில் சுமார் 30 சிற்றினங்கள் மனித வாழினங்களோடு தொடர்புடையன அபவுட் த 4 species ஆர் த வெல் நோன் பெஸ்ட் இதில் சுமார் 4 சிற்றினங்கள் தீங்கு உயிரிகளாக நன்கு அறியப்படுகின்றன தே டெஸ்ட்ராய் த ஃபுட் அண்ட் கண்டாமினேட் வித் அஃபென்சிவ் ஆர்டர் அவை உணவுப் பொருட்களை சிதைத்து மாசடைய செய்கின்றன
உணவுப் பொருளை சிதைத்து மாசடைய செய்கின்றன. துர்நாற்றத்தை ஏற்படுகிறது. அஃபென்சிவ் ஆர்டர், துர்நாற்றத்தை விரும்பத்தகாத சுவாசத்தை விரும்பத்தகாத நாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. The mere the presence of this thing, cockroaches, they sign the unhygiene condition and they are known as this be a carrier of the number of bacterial disease. Bacterial disease. அவை பொதுவாக உணவுப் பொருட்களை சிதைத்து மாசடைய செய்கிறது. கரப்பான் பூச்சி பல பாக்டீரியா நோய்களை கடத்துகிறது. அவை இருப்பதே சுகாதார குறைவிற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. காக்ரோச்சிஸ் தைய சைன் ஆஃப் த அன்ஹைஜீனிக் கண்டிஷன், சுகாதார குறைவிற்கான அடையாளமாக கருதப்படுகிறது காக்ரோச் இருப்பது. த காக்ரோச் இஸ் எ சைன் ஆஃப் த அன்ஹைஜீனிக் கண்டிஷன், கரப்பான் பூச்சி இருப்பதே சுகாதார குறைவிற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. தென் திஸ் இஸ் தி கேரியர் த நம்பர் ஆஃப் பாக்டீரியல் டிசீஸ், தே ஆர் ஆல்சோ நவுன் டு பி கேரியர் ஆஃப் எ நம்பர் ஆஃப் பாக்டீரியல் டிசீஸ். மேலும் இவை கரப்பான் பூச்சியில் பல பாக்டீரியா நோய்களை கடத்துகின்றன. த காக்ரோச் அலர்ஜன் கேன் காஸ் தி ஆஸ்துமா டு த சென்சிட்டிவ் பீப்புள், மேலும் பலருக்கு ஆஸ்துமா நோய் வருவதற்கும் இப்பூச்சி காரணமாக இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த காக்ரோச். நவ் கம் டு திஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் டயக்ராம். This is the diagrammatic position of the female reproductive system of the cockroach. This is the ovary. Andagam. This is the oviduct. Andanalam. This is the common oviduct or the vagina. Pudu andanalam. Alladhu kalavi kalvai. Vagina na kalavi kalvai. Is having this thing. The each ovary having this thing. 8 tubules. Each ovary having this 8 tubules. Each ovary form this the group of the 8 ovarian tubules. 8 ovarian, this is one of the ovary, this is one of this another ovary. The each ovary having this the 8 ovarian tubules. 8 ovarian tubules. இந்த ஈச் ஓவேரியன் டிபியூல்ஸ் த கண்டெயின் த ஜாயின்ட், தட் இஸ் கால்ட் அஸ் த லேட்ரல் ஓவியூ டக்ட். லேட்ரல் ஓவியூ டக்ட், அதாவது அண்டகத்தில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு அண்டகமும் 8 அண்டக்குழல்களால் ஆனவை. ஒவ்வொரு அண்டகமும் 8 அண்டக்குழல்களால் ஆனவை. அந்த அண்டக்குழல்கள் ஒன்று இணைந்து மையத்தில் ஒன்றிணைந்து அண்ட பொதுநாளமாக மாற்றப்படுகிறது. த காமன் ஓவிடக்ட் தன் ஃபார்ம் ஏ காமன் ஓவிடக்ட் ஆர் த வெஜைனா, அல்லது கலவி நாளமாக தோன்றுகிறது. தென் த கொலேட்ரியல் கிளான்ஸ், திஸ் இஸ் த கொலேட்ரியல் கிளான்ஸ். கொலேட்ரியல் கிளான், கொலேட்ரியல் சுரப்பி. திஸ் இஸ் த ஜெனிட்டல் சாம்பர், வெஸ்டிபுலம். வெஸ்டிபுலம் வென் த ஜெனிட்டல் சாம்பர் வெஸ்டிபுலம் இஸ் த கம்பைன் இஸ் நவுன் அஸ் த ஜெனிட்டல் பவுச், இனப்பை எனப்படுகிறது. திஸ் இஸ் த கொனோபோ பைசிஸ், திஸ் இஸ் த கொனோபோ பைசிஸ். திஸ் இஸ் த ஸ்பர்மா தீக்கே, விந்து கொல்பை. திஸ் இஸ் த ஸ்பர்மா தீக்கே, விந்து கொல்பை எனப்படுகிறது. திஸ் ஆர் ஆல் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் த காக்ரோச். Female reproductive system of the cockroach. When this the collateral glands, the collateral gland, collateral glands is the ovaries to form this the hard egg case is called as the ஊத்திகா அரவுண்டு த எக். ஊத்திகா அரவுண்டு த எக். த கொல்லேட்ரியல் சுரப்பி த கொல்லேட்ரியல் சுரப்பிகள் அண்டகத்தின் பின்பகுதியில் உள்ளது. இச்சுரப்பிகள் கருமுட்டைகளை பாதுகாக்கும். ஊத்திகா என்னும் கருமுட்டை
கருமுட்டை குட்டை சுரக்கிறது. இந்த ஃபார்முடைய வித்திகள் இந்த ஊத்திக்கா. த கொலேட்ரல் கிளான்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் திஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் த ஊத்திக்கா. இந்த கொலேட்ரல் சுரப்பிகள் அண்டகத்தின் பின்பகுதியில் உள்ளது. இச்சுரப்பி த கொலேட்ரல் கிளான்ஸ் இஸ் த பிஹைண்ட் த ஓவரிஸ் இஸ் யூஸ்டு த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் த ஊத்திக்கா. இச்சுரப்பி கருமுட்டைகளை பாதுகாக்கும் ஊத்திக்கா என்னும் கருமுட்டை கூட்டை சுரக்கிறது. ஊத்திக்கா என்னும் கருமுட்டை கூட்டை சுரக்கிறது. ஸோ த கொலேட்ரியல் கிளான்ஸ் ஏ பேர் ஆஃப் கொலேட்ரியல் கிளான்ஸ் ஆஃப் த ஒயிட் அண்ட் பிரான்ச் த கொலேட்ரியல் கிளான்ஸ் இஸ் த ப்ரெசன்ட் பிஹைண்ட் த ஓவரிஸ் ஃபார்ம் ஏ ஹார்டு எக் இஸ் கால்ட் இஸ் த ஊத்திக்கா ஆர் அரவுண்ட் த எக்கு அரவுண்ட் த எக்கு. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் த காக்ரோச். இவை பெண் கரப்பான்பூ இனப்பெருக்க மண்டலத்தினுடைய முக்கியத்துவம் ஆகும். நவ் கம் டு திஸ் த மோர் டு நோ இன் திஸ் த காக்ரோச். அப் டு திஸ் ஹேவ் ஃபினிஷ்ட் ஐ திங்க். த காக்ரோச் சர்வை வித்தவுட் ஹெட்டு. எ காக்ரோச் கேன் லிவ் ஃபார் திஸ் அபவுட் எ வீக் வித்தவுட் ஹெட்டு. கரப்பான் பூச்சியின் தலைப்பகுதி நீக்கப்பட்ட பின்பும் ஒரு வாரம் வரை உயிர் வாழும் ஒரு வாரம் வரை உயிர் வாழும் திறன் பெற்றது. டியூ டு த ஓப்பன் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் ஃபேக்ட் தட் திஸ் தய ப்ரீத் த்ரூ திஸ் தய லிட்டில் ஹோல்ஸ் ஆன் ஈச் ஆஃப் தர் பாடி செக்மெண்ட் திறந்த இந்த சுற்றோட்ட மண்டலத்தினால் வளிமண்டலத்தில் உள்ள காற்றினை சுவாசத் துளைகளின் வழியாக நேரடியாக சுவாசிக்கும் முறை பெற்றுள்ளதே இதற்கு காரணமாகும். த ஃபேக்ட் தர் பிரீத் த லிட்டில் ஹோல்ஸ் ஆன் தர் பாடி செக்மெண்ட் சின்ஸ் தே ஆர் தய நாட் டிபெண்ட் ஆன் த மவுத் ஆர் த ஹெட் டு த பிரீத் தலை மற்றும் வாய்ப்பகுதி இல்லாத நிலையிலும் சுவாச செயல்களை நடைபெறுவதால் இவை உயிர் வாழ்கிறது. த காக்ரோச் டை லேட்டர் டியூ டு திஸ் த ஸ்டார்வேஷன் ஆனால் தேவைக்கேற்ப வாய் வழியாக நீர் மற்றும் உணவு அருந்த முடியாத காரணத்தினால் உயிரிழக்கிறது டியூ டு த ஓப்பன் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் ஃபேக்ட் த ப்ரீத் த்ரூ த ஹோல்ஸ் ஆன் த பாடி செக்மெண்ட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் திறந்த சுற்றோட்ட மண்டலத்தினால் வளிமண்டலத்தில் உள்ள காற்றினை சுவாச துளைகளின் வழியாக நேரடியாக சுவாசிக்கும் முறை பெற்றுள்ளதே இதற்கு காரணமாகும். ஸோ த காக்ரோச் சர்வை வித்தவுட் எ ஹெட் அதனால் தலையில்லாமல் கரப்பான் பூச்சி உயிர் வாழும். அபவுட் எ வீக் வித்தவுட் ஹெட்டு ஒரு வாரம் வரை தலையில்லாமல் உயிர் வாழும் தனித்திறன் பெற்று காணப்படுகிறது. த நெக்ஸ்ட் எ காக்ரோச் கேன் ஹோல்டு த இட் பிரீத் த 45 மினிட்ஸ் அண்ட் கேன் ஈவன் த சர்வை பீங் த சப்மர்ஜ்டு அண்டர் வாட்டர் ஃபார் த ஹாஃப் அன் அவர். கரப்பான் பூச்சி 45 நிமிடங்கள் வரை சுவாசிக்காமல் இருக்க முடியும். 45 மினிட்ஸ் கேன் ஈவன் சர்வைவ் திஸ் தய பீங் சம்மர்ஜ்டு அண்டர் த வாட்டர் ஹாஃப் அன் அவர். அதே போன்று நீரினுள் மூழ்கிய நிலையில் அரை மணி நேரம் உயிர் வாழக்கூடியவை
அரை மணி நேரம் உயிர் வாழக்கூடிய த ஹோல்டு தேர் த பிரீத் ஆஃபன் ஹெல்ப் த ரெகுலேட் லாஸ் ஆஃப் வாட்டர் லாஸ் ஆஃப் வாட்டர் தன் உடலின் நீரிழப்பை ஒழுங்குபடுத்துவது அவ்வப்போது சுவாசத்தை தற்காலிகமாக நிறுத்தும் பணி கொண்டுள்ளது காக்ரோச் கேன் ஹோல்டு த பிரீத் 45 minutes கரப்பான் பூச்சி 45 நிமிடங்கள் வரை சுவாசிக்காமல் இருக்கும் அதே போன்று நீர்நுள் மூழ்கிய நிலையில் அரை மணி நேரம் வாழக்கூடியவை த சேம் வே ஈவன் த சர்வை பீயிங் த சம்மர்ஜ் அண்டர் த வாட்டர் ஃபார் த ஹாஃப் அன் அவர் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த நெக்ஸ்ட் The next one, Diplotera punctata is the viviparous cockroach that produce the nutritionally dense crystalline milk to feed the live-born young one. Diplotera punctata சிற்றினை சேர்ந்த கரப்பான் பூச்சிகள் தன் குஞ்சுகளுக்காக அடர்த்தியான படிகப்பாலை உற்பத்தி செய்கின்றன. It is the found in the Myanmar, China, Fiji. இவை மியான்மர் சீனா பிஜி ஹவாய் மற்றும் இந்தியாவில் காணப்படும் இவற்றின் பால் எதிர்காலத்தில் சிறந்த உணவாக இருக்கக்கூடும் என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர் It is found in the Myanmar, China, Fiji, Hawaii and India. The scientists think this the cockroach milk could be a super food for the future. மியான்மர் சீனா பிஜி ஹவாய் மற்றும் இந்தியாவில் காணப்படும் இவற்றின் பால் எதிர்காலத்தில் சிறந்த உணவாக இருக்கும் என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர் நவ் கோ டு த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் 10 minutes ஐ டிஸ்கஸ் அபவுட் த தமிழ் மீடியம் புக் லிசன் இட் கரப்பான் பூச்சியின் கழிவு நீக்க மண்டலம் கரப்பான் பூச்சியின் முதன்மை கழிவு நீக்க உறுப்பாக மல்பீஜின் நுண்குழாய்கள் செயலாற்றுகின்றன உடலில் உள்ள நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் யூரிக் அமில வடிவத்தில் இவை வெளியேற்றுகின்றன யூரிக் அமிலமாக கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதனால் இப்பூச்சிகள் ஈரிக்கோட்டிலிக் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் டூ மார்க் கொஸ்டின் யூரிக் அமில நீக்கிகள் எனப்படுகிறது இவற்றில் கொழுப்பு உறுப்புகள் நெப்ரோசைட்டுகள் கியூட்டிகள் மற்றும் யூரிக்கோஸ் ஆகியவை காணப்படுகின்றன மல்பீஜி நுண்குழல்கள் பொதுவாக மெல்லிய நீண்ட நுண்ணுலை போன்ற வடிவத்துடன் மஞ்சள் நிறமாக காணப்படுகின்றன இக்குழல் உணவு பாதை நடுக்குடலுக்கும் பின்குடலுக்கும் சந்திக்கும் இடத்தில் 100 to 150 வரை இந்நுண்குழல்கள் 6 to 9 தொகுப்புகளாக காணப்படுகின்றன ஒவ்வொரு நுண்குழலும் சுரப்பு செல்கள் மற்றும் குற்றிலை செல்கள் கொண்டவை இவற்றால் சேகரிக்கப்படும் கழிவு பின்குடல் வழியாக வெளியேற்றுகின்றன மல்பீஜி நுண்குழலில் உள்ள சுரப்பு செல்கள் நீர் மற்றும் உப்பு நைட்ரஜன் கழிவுகளை ஹீமோனிம்பிலிருந்து பிரித்தெடுத்து
நுண்குழலின் உட்பகுதிக்கு அனுப்புகிறது. நுண்குழலின் நீர் செல்கள் நுண்குழலின் செல்கள் நீர் மற்றும் கனிம உப்புகளை மீண்டும் உறிஞ்சுகின்றன. அதே சமயத்தில் நுண்ணிலைகள் சுருங்குவதால் நைட்ரஜன் கழிவுகள் சிறுகுடல் பகுதிக்கு கடத்தப்பட்டு அதிகப்படியான நீர் உறிஞ்சப்படுகிறது. மீதமுள்ள கழிவுப் பொருட்கள் மலக்குடலுக்கு செல்லும்போது ஏறத்தாழ திடத்தன்மை பெற்ற யூரிக் அமிலம் மலக்கழிவோடு வெளியேறுகிறது. இது கரப்பான் பூச்சியினுடைய கழிவு நீக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலம் கரப்பான் பூச்சியில் ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம் தனித்தனியாக காணப்படுகின்றன. கரப்பான் பூச்சி ஒருபால் உயிரியாகும். இதில் ஆண் பெண் உயிர்கள் தனித்தனியாக காணப்படுகின்றன. ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளன. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஓரிணை விந்தகங்கள், விந்து நாளங்கள் விந்து உந்து நாளம், காளான் வடிவ சுரப்பி, காங்குலேட் சுரப்பி போன்ற மற்றும் புற ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் காணப்படுகின்றன. மூன்று கதுப்புகளை கொண்ட ஓரிணை விந்தகங்கள் 4 மற்றும் 6வது வயிற்றுக்கண்டத்தின் பக்கவாட்டில் பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு விந்தகத்திலிருந்தும் உருவாகும் மெல்லிய விந்து நாளம் விந்து பை வழியாக விந்து உந்து நாளத்தில் திறக்கிறது. விந்து உந்து நாளம் உயிரின் மலப்புழைக்கு உள்ள ஆண் இனப்பெருக்க துளையின் திறக்கிறது. காளான் வடிவ சுரப்பி. காளான் வடிவ சுரப்பி யூட்ரிகுலார் சுரப்பி ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடன் இணைந்த ஒரு பெரிய சுரப்பி ஆகும். ஒன்மார்க்கில் கேட்பாங்க, பெரிய துணை சுரப்பி கரப்பான் பூச்சியில் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தின் பெரிய துணை சுரப்பி எது? காளான் வடிவ சுரப்பி அல்லது யூட்ரிகுலார் சுரப்பி. விந்து உந்து நாளத்தின் முன்பகுதியில் திறந்து விந்துக்களை சேகரிக்கும் விந்து பை விந்து உந்து நாளத்தின் வயிற்றுப்புறத்தில் அமைந்துள்ளது. விந்துக்கள் விந்து பையில் ஸ்பெர்மாட்டோ போர் கட்டைகளாக சேமிக்கப்படுகின்றன. காங்குலோபெட் சுரப்பியும் ஃபாலிக் சுரப்பி இன காங்குலோபெட் சுரப்பி அல்லது பாலிக் சுரப்பி இனப்பெருக்க துளையின் அருகில் திறக்கின்றன. ஆனால் இதனுடைய பணி இதுவரை அறியப்படவில்லை. புணர்ச்சியின் துணையை புரிவதற்காக கைட்டிலான சமச்சீரற்ற வடிவம் கொண்ட பேலோமியரான ஆண் இனப்பெருக்க துளை அருகே போலி ஆண்குறியும் காணப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பெண் இனப்பெருக்க அண்ட நாளங்கள், பெண் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம். ஆண் இணை ஓர் இணை அண்டகங்கள் கலவி கால்வாய் வெஜைனா இனப்பை ஜெனிட்டல் பவுச் கொலேட்ரல் சுரப்பி விந்து கொல்பை ஸ்பர்மாத்தீக்கியா ஆகியவை பெண் கரப்பான் பூச்சியின் இனப்பெருக்க உறுப்பு மண்டல உறுப்பாகும். ஓர் இணை அண்டகங்கள் 2 லிருந்து 6 வயிற்றுக்கண்டங்கள் பக்கவாதத்திற்கு ஒன்றாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு அண்டகமும் 8 அண்ட குழல்களால் ஆனவை. இதனுள் வரிசையில் வளர்ச்சியடையும் முட்டைகள் உள்ளன. வரிசையில் வளர்ச்சியடையும் முட்டைகள் காணப்படுகின்றன. ஓர் இணை அண்டகங்கள் 2 லிருந்து 6வது வயிற்றுக்கண்டங்கள் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளன. ஒவ்வொரு அண்டகமும் 8 அண்டக்குழல்கள் ஆனவை. இதனுடன் தொடர் வரிசையில் வளர்ச்சியடையும் முட்டைகள் உள்ளன. ஒவ்வொரு அண்டகத்தின் பக்கத்திலிருந்தும் உருவாகும் அண்ட நாளங்கள் உடலின் மையப்பகுதியில் ஒன்றிணைந்து அண்ட பொது நாளம் எனப்படும் கலவி நாளத்தை தோற்றுவிக்கிறது. கலவி நாளம் இனப்பையில் திறக்கிறது. கலவி நாளத்தின் செங்குத்து பிளவே பெண் இனப்பெருக்க துளை எனப்படுகிறது. 6வது கண்டத்தில் உள்ள ஓர் இணை விந்து கொள்பையில் இனப்பையின் முதுகுப்புறத்தில் மையத்தின் வழியாக திறக்கிறது. கலவியின் போது அண்டங்கள் இனப்பைக்குள் விழுகின்றன. பின்னர் அங்கிருந்து விந்து செல்களால் கருவுற்றுகின்றன. நன்கு கிளைத்த ஓர் இணை வெண்ணிற கொள்ளேற்றல் சுரப்பில் அண்டகத்தின் பின்பகுதியில் உள்ளது. இச்சுரப்பியே கருமுட்டைகளை பாதுகாக்கும் ஊத்திக்காய் எனப்படும் கருமுட்டை கூட்டை சுரக்கிறது. படகு வடிவமான 6, 7, 8, 9வது வயிற்றுக்கண்டங்கள் வயிற்றுக்கண்ட தகடுகளால் உருவாக்கப்பட்டதாகும். இனப்பை 2 அறைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கலவி நாளம் திறக்கும் அறை இனப்பெருக்க அறை என்றும், மற்றொன்று கருமுட்டை கூடுகளை உருவாக்கும் அறை கருமுட்டை கூடு அறை என்றும் அழைக்கப்படுகிறது. பெண் பூச்சிகளில் 3 இணை கயிற்றின் ஓடுகள் ஒன்றிணைந்து குனப்போபைசிஸ் எனப்படும் பெண் அமைப்பாக பெண் புலை சூழ்ந்துள்ளது. முட்டையீட்டு வாய் ஓவிபெசிஸ்டர் என்னும் இது முட்டைகளை முட்டைக்கூட்டிற்குள் செல்ல வழி செய்கிறது. இவை ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியினுடைய இனப்பெருக்க மண்டலமாகும்.
இவை ஆண் கரப்பான் பூச்சி. விந்தகம் ஃபோலிக் சுரப்பி, சிறு நுண்குழல்கள், நீண்ட நுண்குழல்கள், விந்துப்பை, விந்து நாளம், விந்து உந்து நாளம், வால் நீட்சி, போலி புனர் உறுப்பு, மலப்புழை தண்டு ஆனல் செர்சி, மலவாய் நீட்சி ஆனல் ஸ்டைல், போலி ஆண்குறி உறுப்பு, போலி ஆண்குறி உறுப்பு, இடது ஃபெலோமியர். இது பெண் இனப்பெருக்க மண்டலம், கரப்பான் பூச்சியினுடைய பெண் இனப்பெருக்க மண்டலம். ஓரிணை அண்டகம், அண்ட நாளம், அதில் எட்டு அண்ட நுண்குழல்கள் காணப்படுகின்றன. அண்ட பொது நாளம், கலவி கால்வாய், கொள்ளேற்றில் சுரப்பி, அண்டகத்தின் பின் காணப்படுகிறது கொள்ளேற்றில் சுரப்பி, இன அறை, வெஸ்டிபுலம், இனப்பை, இரண்டும் சேர்ந்த இனப்பை. விந்து கொள்பை, கொனப்போ பைசிஸ் ஆகியவை காணப்படுகின்றன. கரப்பான் பூச்சியின் கருமுட்டை கூட்டுக்குள் ஊத்திக்கா அடர்சிவப்பிலிருந்து கரும் கரும்பொழுப்பு நிறமுடையவை, 12 மில்லிமீட்டர் நீளமும் 16 முட்டைகளையும் கொண்ட கூடு, ஏதாவது பொருளின் மீது குறிப்பாக உணவுப் பொருட்கள் அருகில் அதிக ஈரம் மிக்க இடுக்குகள் வெடிப்புகள் ஒட்ட வைக்கப்படுகின்றன, வெடி அருகில் ஒட்ட வைக்கப்படுகின்றன. கரப்பான் பூச்சியின் தன் வாழ்நாளான 1 முதல் 2 ஆண்டுகளில் சுமார் 15-40 கருமுட்டைகளை உற்பத்தி செய்கிறது. இக்கூட்டுக்குள்ளேயே சுமார் 5 முதல் 13 வாரங்கள் கரு வளர்ச்சி அடைகிறது. இதன் விளைவாக கரு வளர்ச்சி இறக்கையற்ற படிநிலைகளை கொண்டிருப்பதால் கரப்பான் பூச்சி பாராமெட்டபோலஸ் டூமார், பாராமெட்டபோலஸ் வகை எனப்படுகிறது. முதிர் உயிர்களை ஒத்த இயற்கை இறக்கையற்ற வளர் உயிரிகள் உருமாற்றத்தின் வழியாக முதிர் உயிரியாகின்றன. இவ்வாறு முதிர் உயிரியாக மாறுவதற்கு இறக்கைகளற்ற வளர் உயிரி சுமார் 13 முறை தோல் இருக்கிறது. So that this class have the finish, the next class we can go to the next topic. Thank you.